TM Production, Visual Reality. பெண்ணோடு வாழ்ந்து விட்டு ஒரு சன பொழுது தன்னை உணர்ந்து அந்த வீட்டில இருந்து புறப்பட்டு வர சரிங்க இவர் புறப்பட்டு வரத அந்த தில்லையிலே ஆமா சிதம்பரத்து வீதியிலே இருந்த பெண்ணொருத்தி கண்டாள் அவன் ஒரு பொம்பளை தானே பரவாயில்லை கண்ட அந்த பெண்ணாளோ மனைவியினுடைய காதில் விழுந்து போச்சு நீலகண்டருடைய மனைவியான நீலாயதாட்சி அடிச்சு
உங்கயோ போய் அங்க போய் கிடந்து எல்லாம் ஆடாடாடி போட்டு பஜ போனாள் குஜினி கதவை திறந்தாள் திறந்து அப்படியே புட்டு அவிச்சு மாக்கள் இல்லாத கபட்டு கொட்டுறாள் வேண்டா வேண்டா இவரை கொஞ்சம் புட்டு கொண்டு விட்டு பெட்டியை முடித்து கொண்டு அப்படியே போறான் கதவையும் பூட்டாம போறான் யாரு நல்லா போங்கணும் தம்பி தம்பி என்ன மிச்ச கதையும் சொல்ல எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் தன்னுடைய கணவனை பற்றி வந்து ஏதாவது சொன்னா அதை கேட்டவள் மாதிரி கூட நடந்துக்கப்படாது கேளாதவள் மாதிரி இருக்கணும் ஏன்னா கணவனை பற்றி கண்ணா பண்ணாமல் யாரும் பேசுவாங்க அதை தூக்கி வச்சு ஆடப்படாது நீலகண்டர் வாரார் வார பொழுது பார்க்கிறான் நீலாயிராச்சி அப்படின்னா இந்த பெண்கள் சொன்ன கதையில ஒரு உண்மை இருக்கு நெருப்பு இல்லாம புகையறது இல்லை அப்படி என்ன கண்டுபிடிச்சா போற பொழுது காவி வேட்டி அடிச்சிட்டு போனா இப்ப பட்டு வேட்டி கட்டியிருக்கா பட்டு வேட்டி போற பொழுது ருத்ராட்ச மாலை போட்டிருக்க இப்பொழுது முத்து மாலை போட்டிருக்க யார் கொடுத்தா யாரோ கொடுத்துருக்கணும் எப்படி கிடைச்சது கோயிலால வார பொழுது சந்தனம் போட்டுக்கிட்டு போயிருவா இப்ப ஜவ்வாது போட்டிருக்கார் அதானே இது எப்படி இது யார் கொடுத்திருப்பா சரி சரி கோயிலால வார பொழுது சிவநாமம் சொல்லிட்டு வருவார் இப்பொழுது பார்த்தா வாயில தாம்பூரம் போட்டிருக்கார் அதானே இது யார் கொடுத்தா என் கையால் என்று வேறு யார் கையால் இவர் சாம்பூரம் சாப்பிட்டிருப்பா அது பண்பில்லை அதானே இது எப்படி அப்ப யாரும் கொடுத்துருக்காங்க அப்பவும் ஒண்ணு வழக்கம் போல செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து உணவு கொடுக்கிறார் சாப்பாடு கொடுக்கிறார் சாப்பாடு நீலகண்டருக்கு உணவு கொடுக்கிறார் நீலகண்டர் சாப்பிடுறதுக்கு போனார் ஓஹோ எதித்தான் நடக்க போகுது குஜிதிக்க போட்டாரல்லோ குஜிதி கதவை சாத்தி வைக்க போட்டு நல்ல குடுக்க கொடுக்க போறா நடக்க போகுது குஜிதிக்க நடக்க போகுது இப்ப பலமா அம்பிட்டு போனேன் எங்களையும் பாருங்கோ எங்களுக்கும் எங்கட வீடுகளில் அனிம பஞ்சாதி புரிசண்ட சண்டை குசி நீக்க தான் துவங்குறது குசி நீக்கான எங்களையும் பிடிக்க சாப்பிட்ற நேரம் தான் இந்த கதைக்கு கொழுவி 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 சண்டை துவங்க இப்ப கொஞ்சம் இப்படி அப்படியானவருண்டா பஞ்சாதியோட வேலைக்க கொஞ்சம் சந்தோஷமா பேசுவேன் என்ன வெண்டிக்காய் குழம்பு வெண்டிக்காய் குழம்பு வைக்கல நீங்கள் வெண்டிக்காய் குழம்பு சாப்பிட்டு வண்டி எங்க கிடக்குதுக்க வெண்டிக்காய் அப்ப நான் சுண்டக்காய் குழம்புல வச்சேன் மாறி போட்டேன் பாக்கி மாறுபட்டு போச்சு நீலா வந்து இந்த சொதி வச்சிருக்கீங்க இவ்வளவும் போதும் அவ திரும்பி விடுவா மற்ற பக்கம் நான் போடுறது உப்பே அவளோட குடும்பத்துக்கு உப்பு நீ சப்பு தொப்பு அங்கால
அப்படின்னு சண்டை துவங்கி குசினிக்குள்ளேயே பாருங்க ஒரு பாட்டம் சண்டை துவங்கி குசினிக்குள்ள அந்த சண்டை எதிரொலி திடீர்னு வெளியே தெரியும் அது எப்படி குசினிக்கு இருந்து சோத்து பானவர் அட சோத்து பானவர்ன்னு பார்த்தா சாப்பிட்ட கோப்பவர் கோப்பே அட கோப்பே வருதுன்னு பார்த்தா என்னது அட என்ன ஏப்பவர் ஏப்பே காம்பு அவற்ற கையில் இருக்கும் சிரட்டை வெளியில வர இல்லை சில வேளை காம்பு அவன் கையில் இருக்கும் சிரட்டை அப்படி வெளியால போகும் சில வேளை அது ஒன்றே அனுபவத்தை பொறுத்தது ஆனதுனால அதாவது சில வேளை சட்டியோட கறியும் போகும் சட்டியோட கறியும் சட்டியோட கறியும் அது இந்த மரவள்ளிக்கிழங்கு கறி நம்ம ஊர் மரவள்ளிக்கிழங்கு கறி சட்டியை விட்டு போகாது ஒட்டி ஒட்டி போகும் ஒரு வேளை சோத்துக்கு வெளியால நே அப்படியே நாகநடி கொண்டு நின்னே இவே இந்த சண்டையை கண்டுட்டு நே இவைய பார்த்து பேசி கொண்டு போதும் இது எங்கட வீடுகள்ல இங்க அப்படி ஒண்ணு நடக்கல வழக்கம் போல நீலகண்டன் சாப்பிட்டு விட்டு வந்து உட்கார்ந்து இருக்கார் நீலா ஏதாச்சு அவள் தாம்பூலம் தான் எடுத்து ஒரு பாரம்பரியமான பழக்கம் இப்ப எங்க நாடுகள்ல எங்க வீடுகள்ல அப்படி இல்ல ஒரு நாலு நாளைக்கு கல்யாணம் செய்து இவர் வெத்தில போறவரா இருந்தா ஒரு நாலாஞ்சடங்கு மட்டும் கொடுப்பாளுகள் பிறகு நாலாஞ்சடங்கு பிறகு பார்த்து கொண்டிருக்க வேணும் அவவே சொல்லுவ என்ன வெத்திலேயே நீலகண்டனுடைய கை நீலாயுதாட்சியுடைய கருத்திலே பட்டது பட்டதுதான் தாமதம் செட்டில் எடுத்தால் கை நீலா பாக்குறாள் என்ன இது என்ன ஏன் கையில தொட்டு என்ன நடந்தது ஏன் கை எடுத்த என்ன நடந்தது என்று நீலகண்டர் கேட்கிற பொழுதுதான் அவள் பதில் சொல்லுகிறார் நீங்கள் உத்தமர் என்றிருந்தேன் நல்லவர் என்றிருந்தேன் நீங்களோ தாசி இடத்தில் Thank you.
கெஞ்சி பேசுகிறேன். எப்படிங்க? சில இடங்களிலே கணவன் மனைவிக்கு தாழ்ந்தும் போகணும். அந்த பண்பாட்டோடு நீலகண்டர் பேசுகிறார். எப்படிங்க? தேனே மடமானே சகல தகுதிகளும் உள்ளவன் நான். நீலா இப்படா என்று கட்டியளிக்க போக, நீலா எட்டி ஓடியவள், தொடாதீங்க, தயவு செய்து என்னை தொடாதீங்க, என்னை தொடாதீர்கள், என்னை தொடாதீர்கள் நீலா. நீலகண்டன் மேலா ஒரு வீட்டில் இணைந்தும் வாழ முடியாது. நிலா சபையோர் சாட்சியாக 33 கோடி தேவர்கள் சாட்சியாக நீ என் மனைவி என்று கைப்பிடித்து அக்னி முன்னால் ஏற்றுக்கொண்டு அந்தணர்கள் முன்னால் ஏற்றுக்கொண்டு நீலா மனைவி என்று கைக்கரம் பற்றி என்னை பார்த்து நீ ஒரு எதிரியைப் போல ஒரு பகைவனைப் போல நீலா எதிலாறு போல நோக்கி எம்மையில் மற்ற
நாளே இந்த சனம் முதல் பெண் இனத்தே என் மனதினாலே திண்டமாட்டேன் நீலகண்ட பெருமான் மேலான என்று நீலகண்டன் சத்தி விட்டாரு நீலகண்டன் சத்தி விட்டாரு நீலாயுதாட்சியும் சத்தி விட்டாரு நீலாயுதாட்சியும் சத்தி விட்டாரு நீலகண்டருக்கு சத்தியம் செய்யல எத்தனை வயசு நீலாயுதாக்கு சத்தியம் செய்யல எத்தனை வயசு நீலகண்டர் சத்தியம் செய்கிற பொழுது நீலகண்டருக்கு வயசு 25 ஓஹோ நீலாயுதாட்சிக்கு 20 அப்போது சரி வராது ஏ வயசு அப்படி இளம் வயசு வயசு கோளாறால தப்பு தண்டா வந்துடும் சொல்றேன் அப்படி இல்லடா அப்படி இல்ல சத்தியத்தை ரெண்டு பேருமே கடைபிடித்தாங்க சரிங்க சத்தியம் ரெண்டு பேரும் செய்தவங்க ஆனதுனால ஒரு வீட்டுல வாழ்றாங்க ஒரு வீட்டுல இருக்கிறாங்க பேசுறாங்க பறையறாங்க கதைக்கிறாங்க சிரிக்கிறாங்க எல்லாம் நடக்குது அப்ப என்ன நடக்கல ஆனால் தீண்டுதல் தவித்தனர் ஓஹோ உறுதி உறுது தீண்டுவதில்லை ஆளையால் துர்றது கிடையாது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சரியம் காலம் உறுதி சரிங்க நாட்கள் ஓடுகின்றன நாட்களோடி மாதங்களாகி மாதங்களோடி வருடங்களாகி வருடங்கள் 1, 2, 3 என்று ஏறி ஏறி நீலகண்டருக்கு வயசு 60 ஆகும் 60 அப்ப நீலாயுதாட்சிக்கு 55 அப்ப இனி தொடலாம் தொடக்கூடாது அப்பவும் தொடக்கூடாது சத்தியம் என்பது ரெண்டு பேரும் கடைபிடிப்பது வாழ்நாள் முழுக்க ஒரு முறை செய்த சத்தியம் தொடரும் காலம் ஓடுது ஆனா என்னது இந்த நீலகண்டரும் மனைவியரும் ஒரு வீட்ல இருந்து இப்படி வாழ்றாங்களே இந்த சம்பவம் ஒருத்தருக்கும் தெரியாது ஒரு வீட்டுக்கும் தெரியாது அடுத்த வீட்டுக்கு கூட தெரியாது அவ்வளவு அமைதியாக இவர்கள் குடும்ப சண்டை நடந்தது இப்ப எங்க எங்க நாடுகள்ல எங்க எங்க வீடுகள்ல குடும்ப சண்டை கண்டா ஒன்றில் அடுத்த வீட்டுக்கு போகும் சொந்தக்காரருக்கு போகும் இல்லைன்னா நேர கோர்ட்டுக்கு போகும் இது ஒண்ணு நடக்குது பேசாம தன் செய்கிற கடமைகளை செய்து கொண்டு வாழ்கிறார் ஆனால் என்னது நாங்கள் செய்கிற தவறுகள் நாங்கள் செய்கிற செயற்பாடுகள் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அயலவர்களுக்கு தெரியாது என்றோம் ஆனால் எல்லா விஷயமும் ஒருவனுக்கு தெரியும் அது யாருங்க அது எல்லாம் தெரிஞ்சவர் அவன் வாரான் எப்படி நானோ பரதேசி நீலகண்டம் நீலகண்டம் சுவாமி கையில நான் வச்சிருக்க ஓட்ட பாத்தியா அது சரி சாமி இது என்ன ஓடு சாமி என்ன ஓடு நான் உணவு துன்கின்ற மண்ணோடு இது வெறும் மண்ணோடு தானே சாமி மண்ணோடு என்னோடு இப்ப இதுல இது உணவு தருகின்ற ஓடு எந்த உணவை கேட்டாலும் இந்த ஓடு எனக்கு தரும் என்ன சாமி இது புதுமையா இருக்கு என்ன ஓடு கேட்டாலும் தரும் புதுமையான பாத்திரம் என்ன உணவு கேட்டாலும் தரும் என்ன உணவு கேட்டாலும் தரும் சுவாமி நீலகண்டம் அப்ப சாமி எனக்கு கொஞ்சம் பழஞ்சோறு தாங்க சாமி பழஞ்சோறு பழஞ்சோறு
கேட்டடிதான் கேட்ட பருப்பு பாயாசத்தோட கேட்டிருக்கலாம் பழஞ்சோறு கேக்குது பரதேசி என்ன சீலசாமி கூட பிறந்த குடஞ்சாமிண்டாம் இதை கொண்டு தனிய போவதற்கு பயமா இருக்கு அதுக்கு என்ன பண்ண போறீங்க சாமி நான் உங்கிட்ட தாரேன் சரிங்க சாமி இந்த ஓட்டனை பக்குவமா வச்சு நான் ரொம்ப பக்குவமா வச்சிருக்கேன் சாமி எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் பக்குவமாய் வச்சிருக்கேன் இந்த ஓட்டை உனக்கு கொடுக்கிறேன் சரிங்க சாமி சரிங்க சாமி யாத்திரை திரும்பி வர பொழுது என்னோடு தர வேணும் சரிங்க சாமி நீலகண்ட என்னோடு இப்ப உன்னோடு இப்ப என்னோடு சாமி மண்ணோடு என்று என்னாத அப்ப கண்ணோடு வச்சு சரிங்க சாமி நீலகண்டா சாமி இந்த ஓட்டுக்கீடாக நீலகண்டா பொன்னோடு தந்தாலும் வாங்க என்ன பண்ணதுங்க வாயிலே என்றும் திருநாமம் பேசப்படுவது எப்படிங்க என்றும் இறைநாமம் பாடுவதான் நீலகண்டருடைய வழக்கு எப்படிங்க அது அவர் தன் தொழிலாகிய பான விளைகிற தொழிலை செய்கின்ற பொழுது நடராஜ பெருமாள் நினைந்து பாடுகிறார் நீலகண்டம் நீலகண்டம் சுவாமி நீலகண்டம் பெருமானே இறைவா கங்கை அணிந்தவா சதங்கையாடும்
நீலகண்டர் நாங்களே ஒரு பொருளை வைப்போம், காடையில் நாங்களே பல இடங்களும் தேடுவோம். இவனும் மனிதன் தானே, எல்லா இடமும் தேடினான், எங்கேயும் ஓட்டை காணல, எங்கெங்கும் தேடியும் எனக்கு உணவு தருகின்ற அன்னை போன்ற ஓடு என்று சொன்னிருக்கிறாய், எப்படி மறைச்சு வச்ச? சுவாமி, யாருக்கும் தெரியாமல், யார் கண்ணுக்கும் படாமல் மறைத்து வைத்த அந்த சுவாமி, அந்த ஓட்டை விட்டுருங்க. நான் உங்களுக்கு அதற்கு பதிலாக பொன்னோடு தாரே. நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, பொன்னோடும் வாங்கேன், என்னோடு தவிர வேற எந்த ஓடும் வாங்கேன். சுவாமி, சுவாமி, பெருமானே, நான் என்ன செய்வேன்? நீலகண்ட பெருமானே, இது என்ன சோதனை? சுவாமி, யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வச்ச ஓடு எப்படி மறைந்தது, எப்படி மாயமாக மறைந்தது? சுவாமி, என் வாழ்விலே எல்லாம் சோதனைகளா? பச்சை மண்ணும் சுட்ட மண்ணும் ஒட்டாது என்று சொல்வார்கள், சேராது என்று சொல்வார்கள். என்னுடைய
வாழ்க்கையிலே அதுவும் நடந்துவிட்டது. நான் புதைத்து வைத்தது ஓடு சுற்றமன், புதைத்து வைத்த இடம் பச்சை மண். எப்படி சேர்ந்தது பெருமானே? நான் என்ன செய்வேன் சுவாமி? கண்ணுக்கு தெரியாமல் வைத்த ஓடு காணாமல் போன விதம் அறியேன் சுவாமி. கண்ணுக்கு தெரியாமல் மறுக்கட்டை ஓடு காணாமல் போன உனக்கு பஞ்சாதி இருக்கா? இருக்க அப்படியா? போய் அவளை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்து சிதம்பரத்து வீதியில் இருக்கிற குளத்துல ரெண்டு பேரும் இறங்கி இறங்கி கையோடு கை இணைந்து சத்தியம் பண்ணி தந்தா நான் வாங்குறேன். ஆமா, பெஞ்சாதி வந்து அவ என்ன பெஞ்சாதி? அவ வந்து பெஞ்சாதி, ஓம் பெஞ்சாதி தான் பெஞ்சாதி வந்து அவ வந்து பெஞ்சாதி அவ சுவாமி அவ என்ன அவ இவ அவ தொடமா என்ன சொல்ற நீலகண்டம்? நீ என்ன சொல்ற சுவாமி? நாங்க ரெண்டு பேரும் ஆளையால் தீண்டு அழைத்தார்கள். நீலகண்டன் நீ ஏன் இப்படி கயங்குற, நீ ஏன் மயங்குற? ஓடு காணவில்லை என்றால் நீ மனைவியை தொட்டு சத்தியம் பண்ணி கொடு. சரி, நீலகண்டன் ஓடி சென்று அந்த நீலாயுதாட்சியை கூப்பிடு. எப்படி நீலா? அந்த நீலாயதாட்சி நீலாயதாட்சிக்கு வயசு போய் இந்த பேலன்ஸ் வீல் உடைஞ்சு போச்சு. அதுலயே அப்படி கழுத்து கிடுக்கா கிடுக்கான்னு ஆடு சாமி. நீலா என்னது? நீலா நிச்சயமா ஒரு சத்தியம் பண்ணணும். நீ இந்த மூங்கில் குச்சியை பிடிச்சுக்க. இந்த மூங்கில் குச்சியை பிடிச்சுக்கிட்டு வா. உனக்கு என்ன விசர்? நல்ல விசர் முத்தி தெரியுமே. சாமான வேண்டி வச்சு இங்கே உழவை கொடுத்துட்டு வந்து என்னவா கோயிலுக்கு இதை புடிதா சத்தியம் பண்ணு. நல்லா முத்தி திக்கிறேன், உனக்கு வேற வேலை இல்லை. ஏனப்பா சாப்பிட்டு வீட்டை போய் படுத்துட்டு காற்றையும் நூட்டை வாங்கி அதுக்கு கொண்டு வச்சுட்டு அதை காண அப்புறம் என்னவா சத்தியம் என்னாலே ஏழு மணி நடந்து வரும். பா போய் பார்க்குற இல்லை வேலை பேர் போ. நான் கடைசி வரும் நானவர் நீ போய் எங்கே மாட்டப்பட்டாங்க. இது எங்கட வீட்டு பெண்கள்? நீலகண்டர் மனைவி அப்படி சொல்ல அவர் கூப்பிட்ட உடனே பின்னால போறார். மூங்கில் குச்சியை பிடிச்சபடி இருவருமாக குளத்தில் இறங்குறார்கள். ஒரு படி ரெண்டு படி மூன்று படி இறங்க இறங்கி அப்படி குளத்தில மூழ்க போற வேளையில நில்லுங்க. என்னது? என்ன நில்லு? யாரு? நீலகண்டரே மனைவி யாரு? பாருங்கள் என்ன தவறு இது? அப்பதான் நீலகண்டம் தன்னுடைய வரலாற்றை சொன்னார். ஐயா, இள வயசிலே நான் செய்த ஒரு சிறு தவறுதல் காரணமாக நாங்கள் ஒருவரை ஒருவர் தீண்டுதல் தவித்தோம். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம். அதனால் நான் என்ன காரணம் கொண்டும் என் மனைவியை தீண்டேன். நீலகண்ட பெருமான் மேல் ஆணையிட்ட அந்த ஆணையை மீறேன், மீற மாட்டேன். அடப்பாவி, நீ இவ்வளவு காலமும் ரெண்டு பேரும் ஒரு வீட்டில்
அங்கே பார்க்கிற பொழுது ஒரு ஆச்சரியம் நிகழுது. அப்படியே குமுளி குமுளியா வருது. டண்டும் சரி டண்டும் சரி. வயது ஒரு இடத்துல என்ன வேலை எல்லோரும் பார்க்கிறார்கள். அங்கே பார்த்தா இன்னொரு ஆச்சரியம் என்னது என்னடா என்னடா கிழவிக்கு கிழவன் புற நீந்தல் அடிச்சு காட்டுறான். இங்க பேர் என்ற விளையாட்டு இளமையாக திருமண கோலத்தோட வராங்க. ஐயோ இதெல்லாம் காட்சி. நீலகண்டா நீலகண்ட பெருமானே இதுதானே காட்சி, இதுதானே திருவருள் என்று எல்லோரும் மயங்கினார்கள். அந்த வேளையிலே இறைவனார் தோன்றினார். நீலகண்டரே மனைவியாரே, என்னது சத்திய விரதத்தை உலகத்துக்கு சொல்வதற்காக நீங்கள் ரெண்டு பேரும் பல்லாண்டு காலம் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்தீர்கள். இந்த வரலாற்றை உலகத்திற்கு சொல்வதற்காக நான் தோன்றினேன். நீங்கள் ரெண்டு பேரும் மீண்டும் இளமை பெற்று பல்லாண்டு காலம் சிதம்பரத்தில் வாழ்ந்து சிவப்பேறு எய்த வேண்டும் என்று சொல்லி எம்பிரான் திருவாய் மலர்ந்தோங்க. இந்த நீலகண்டனும் நீலாயுத ஆட்சியும் வயது போன நேரத்தில் குளத்துக்கு இறங்கி திரும்பவும் இளமை பெற்று வந்தேன்ட்டு சொன்னீங்கள் எல்லோ. அந்த குளம் எங்க கிடக்கு, அந்த குளத்துக்கு என்ன பேர், இப்பவும் இருக்கோ இப்பவும் இருக்கு. சிதம்பரத்து வடக்கு வீதியில இறையனார் குளம் என்று ஒரு குளம் இருக்கு. அதை இளமையினார் குளம் என்று சொல்லுகிறார். அந்த குளத்தில் மூழ்கியவர்கள் இளமை பெறுவதாக பாரம்பரியமான ஒரு வரலாறு உள்ளது. எங்களுக்கெல்லாம் இருக்காண்டு இல்லையேன்னு தெரியாது. சத்தியத்தை காப்பாத்துற பண்பாடு வேணும். அதனாலே நீலகண்டனும் மனைவியாரும் பல்லாண்டு காலம் பூலோகத்திலே வாழ்ந்து சிவப்பேறு இறுதியாக வரலாறு கூறுதல் என்று கூறி